எல்லையில் படைகளை விலக்கிக் கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கும் நிலையில் சீனா தொடர்ந்து அத்துமீறி வருவதாக இந்திய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே இந்திய நிலைகளை நோக்கி சீன ராணுவம் நேற்றிரவு அத்துமீறி துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இதற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்கும் வகையில் எதிர்த்தாக்குதல் நடத்தினர். இதுகுறித்து இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் இருநாட்டு தலைவர்கள் மட்டத்திலும் தூதரக ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் சீனாவுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் அதையெல்லாம் மீறி சீன ராணுவம் அத்துமீறியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நமது ராணுவம் தொடர்ந்து எல்லையில் அமைதியை கடைபிடித்து வருவதாகவும் தேசிய இறையாண்மையை பாதுகாக்கவும் தீர்மானித்திருக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனா உள்ளூரிலும் சர்வதேச மட்டத்திலும் இந்த எல்லை பிரச்சினை குறித்து தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாகவும் இந்திய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.